கடைசியில் வந்து உங்களுக்கு அது வந்து ஏதோ நீங்க கட்டுப்படுத்தி வச்சதுனால கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உண்மையிலே மாற்றம், உண்மையான மாற்றம் கிடையாது, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மாற்றம். அது உண்மையான மாற்றம் எப்ப ஏற்படும்னா பரமாத்மா தரிசனத்தினாலதான் உண்மையான மாற்றம் ஏற்படும். அது அது வரைக்கும் நீங்க ஒரு கட்டுப்படுத்தி வைக்கலாம் உங்களுடைய இதுகள். அதே கீதை தான் அப்படிதான் சொல்றது. ஆனா பரமாத்ம தரிசனம்னா என்ன நம்ம பார்த்தோம்னா நம்ம லிபரேஷனை தான் அதை சொல்றோம். லிபரேஷன்ங்கிறது அவங்க பரமாத்ம தரிசனங்கிற பேர் அப்படி சொல்றாங்க. லிபரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். லிபரேஷன்ல எடுக்கும் பொழுது உங்களுடைய இயல்புகளே கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அது வந்து நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறது இல்லை, அது ஒரு மாற்றமே ஏற்படுறதுக்குள்ள இருக்கு. ஆனா என்னங்கன்னா மனசு வந்து நம்ம எப்பவுமே மனசு வச்சுதான் நம்ம எல்லாம் பண்றோம். மனதினுடைய பயிற்சிகள், மனதுக்கு செல்லக்கூடிய பயிற்சிகள், பழக்கவழக்கங்கள், இது மூலம்னா மனதை கொஞ்சம் நம்ம நம்முடைய உதவிக்கு வச்சுக்கிட்ட மாதிரியும் வச்சுக்கிடலாம். அது கொஞ்சம் நம்ம ஒரு பிகினர்ஸுக்குன்னு வச்சுக்கலாம். இந்த அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே கூட ஒரு ஆரம்பகால சாதகன், ஆரம்பகால பயிற்சியாளர்களுக்கு மனதை பயன்படுத்துறது, மனதை ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிடுறதுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பிசிக்கல் மற்ற வேலைகளுக்கு கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒரு படிக்க வேண்டியிருக்குன்னா படிக்கிறத நீ பழக பழகதான் நமக்கு படிக்கிறதுல உள்ள இது இருக்கும், நிறைய விதையில கருத்துக்களை கற்றுக்கிட வேண்டியிருக்கும். அங்கேயும் மனதினுடைய பயிற்சி தான் அது. அதனால அந்த மாதிரி சில செயல்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். நன்றி. ஐயா ராஜேஸ்வரன் அப்படிங்கிற பாண்டிச்சேரியில் கேட்டுக்காருங்கய்யா. ஐயா, I had understood the thought and thinking, but most of the time I feel emptiness. Whenever I go to the market and cross a slaughterhouse, I feel very sad for the animals. How can I come out of that feeling? Emptiness na enna or animals pathi nanakkum bodhu or bad feeling varudhuna enna feeling varudhu emptiness solla mudiyadilla. இல்லைங்க, அதாவது ரெண்டு வேற வேற சிச்சுவேஷனுங்கய்யா. அதாவது ஆமாங்க, முதல்ல இவர் தாட் அண்ட் திங்கிங் புரிஞ்சதுனால எம்டினஸ் இருக்காருங்கய்யா. ஸோ நார்மல், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மார்க்கெட்டுக்கு போனா அங்க ஒரு ஒரு கோழியோ இல்ல ஒரு ஆடோ வெட்டி அங்க தொங்க போட்டிருப்பாங்களேங்கய்யா, அல்லது அதை வெட்டுறக்காக வச்சிருப்பாங்க. அதை பார்த்தா இவருக்கு இஸ் ஃபீலிங் வெரி சேட், இவருக்கு வருத்தம், மனசுல ஒரு துன்பமும் வர்ற மாதிரி ஃபீலிங் வருதுங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லைங்களா, எந்த ஒரு ஆடை வெட்டுற போனாலும் அல்லது அப்ப வந்து நான் என் மனசை புரிஞ்சுட்டு நான் எம்டினஸ்ஸா இருக்கிறேன், ஆனா ஒரு ஆடை ஒரு கோழியோ யாராவது கழுத்தை வெட்டினாங்கன்னா என் மனசுல வந்து ரொம்ப சேட்னஸ், ரொம்ப வருத்தம் வருங்கய்யா. அந்த வருத்தத்துல இருந்து நம்ம வெளிவர்றது எப்படிங்கய்யா? ரொம்ப வருத்தம் இருந்தா இதை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, வெளிவர சொல்லிடுவோம். சொல்ல முடியாத சில சீக்ரெட்டுகள்லாம் இருக்கு, அதனால அது பப்ளிக்கா சொல்ல முடியாது. அதனால தனிப்பட்ட முறையில ஒன்னா சொல்லிக்கலாம். அப்புறம் மற்றபடி வந்து அந்த எம்டினஸ் ஃபீலிங் பண்றதுங்கிறது சிலவங்களுக்கு அது அதாவது மனசு அலைபாயலன்னாலே அது ஒரு எம்டினஸ் மாதிரி தெரியும். அது 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 அதையும் ஈஸியா எடுத்துக்க வேண்டியதுதான். நன்றி. அடுத்த கேள்விங்கய்யா, இது வந்து ரொம்ப முக்கியமான மற்றும் ரொம்ப பழைய கேள்விங்க கூடங்கய்யா. புத்தர் காலத்திலிருந்து கேள்வி என்னன்னாங்க, ஏன் பெண்களை விட ஆண்களே அதிகமாக ஞானத்தை பத்தி பேசுகிறார்கள்? அதாவது நம்ம எதுல போறோமோ அதுல இப்ப சிலப்பனான்னு சொன்னா ஆண்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க அதுல போய் இது பண்ணுவாங்க. யாருடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கோ, அவங்களுக்கு எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி போறாங்களோ அதை பொறுத்தது. அது அதனால இது ஆண்கள் பெண்கள்னுட்டு சொல்லி நம்ம அப்படி ஒன்றும் நம்ம பிரிக்க வேண்டியது இல்லை. அவங்களுக்கு எதுல ஈடுபாடு, அவங்களுக்கு ஆர்வம் வந்ததுன்னு சொன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் புரிஞ்சுக்கிடுறாங்க. யாருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் குறைஞ்ச மாதிரி தெரியல. பெண்களும் நல்லா புரிஞ்சுக்கிடுறாங்க, ஆண்களும் நல்லா தான் புரிஞ்சுக்கிடுறாங்க. ஒவ்வொரு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். ஆண்களுக்கு உருவியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும், பெண்களுக்கு உருவியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். எல்லா ஆண்களுக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்காது, எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி கூட அமைஞ்சிருக்காது, வேற வேற வித்தியாசங்கள் இருக்கும். பட் எப்படியோ அவங்களுடைய இதில் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிடணும் அல்லது தங்களை புரிஞ்சுக்கிடணும்,
இங்கிற மாதிரி ஒரு ஈடுபாடு ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொல்லி சொன்னா புரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. நம்ம வந்து இதுல யாரு மெஜாரிட்டி யாருக்கும் மைனாரிட்டின்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யார் யாருக்கு தேவையோ அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது. நன்றிங்க. ஆனா ட்ரெடிஷனலா இந்த சன்னியாசியா போறது அதெல்லாம் வந்து ஆண்கள் தான் மெயினா பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அது இல்லாம புத்தருமே கூட ஆரம்பத்துல ஆண்களை மட்டும்தான் அவரு சன்னியாசத்தை கூட கொடுத்தாரு. ஸோ இப்பவுமே நம்ம சொசைட்டில பார்த்தோம்னாங்க, இப்ப ஒரு சன்னியாசின்னு பார்த்தாவே அது பொதுவா ஆண்களா தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் படிக்கிறவங்களும் ஆண்களா தான் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படி ஆச்சுங்க? இல்ல அது வந்து அவங்க வந்து ஒரு அந்த இப்ப பெண்களை வந்து நம்ம எங்கேயுமே அப்படி வெளியே அனுப்ப முடியாதுல, ஒரு ப்ரொடெக்டடா தான் வைக்க வேண்டியிருக்கு. அதனால சமுதாய ஒரு அம்சத்துல அப்படித்தான் இருக்கு. இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ்ல அந்த மாதிரி கிடையாது. நம்ம இந்திய நாட்டுகளை பொறுத்தோம்னா இவங்களை வந்து தனியா எங்கேயும் விட முடியாது. ஒரு ப்ரொடெக்டடான இடத்துலதான் அவங்களுக்கு உள்ள ஒரு இதுல வச்சுதான் பண்ண முடியும். ஆனா உண்மையான ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த அந்த மாதிரி சன்னியாசமும் கூட தேவையில்லை. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ நமக்கு இதுல ஒரு அந்த இதை தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஆர்வம் இருந்தா போதும். நம்ம எங்க இன்னும் அதுக்காக சன்னியாசம் எடுத்தாதான் தெரிஞ்சுக்கிடணும், இந்த பயிற்சி பண்ணாதான் தெரிஞ்சுக்கிடணும், அந்த பயிற்சி பண்ணாதான் தெரிஞ்சுக்கணும்ட்டு ஒண்ணுமே கிடையாது. அது எல்லாமே கூட என்னன்னு சொல்லிச்சோம்னா ஒரு ஆரம்ப காலத்துல அப்படி எல்லாமே பண்ணியிருந்துருக்குறாங்க. அதனால அதெல்லாம் நம்ம இப்போ எல்லாமே வேற மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம். அதனால அந்த அளவுக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. யார் வேணாலும் தெரிஞ்சுக்கிடலாம், யார் வேணாலும் அடையலாம். உண்மையிலேயே வச்சு அது இதுல ஆர்வம் இருந்தா போதும். இருந்து வீட்டுல இருந்துகிட்டே எல்லாமே பண்ணிக்கணும். சன்னியாசம் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. சன்னியாசம் ஆகணும், வீட்டை விட்டு வெளியேறணும்னா தான் சில கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் உட்பட வேண்டியிருக்கு. வீட்டுல இருந்து இருக்கிறதுல இருந்தே பண்ண தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நம்ம எந்த கட்டுப்பாடுமே வேண்டியிருக்கேன். அடுத்த கேள்வி, சத்யஸ்ரீ ஸ்ரீ ஜெயராமன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஐயா, ஹவு டு எக்ஸாஸ்ட் கர்மா? தாட்ஸ் கம் ஒன் ஆஃப்டர் தி அதர் அண்ட் ஐ ஆக்ட் அப்பான் இட். வைல் டூயிங் சோ, ஹவு நாட் டு பில்ட் மோர் கர்மா? ஆல்சோ ஹவு டு எக்ஸாஸ்ட் மை பாஸ்ட் கர்மா? அதாவது கர்மாங்கிறது வந்து நம்ம அதை கழிக்கணும்னுட்டெல்லாம் ஒன்றும் டைமே இல்லை. கர்மாங்கிறது இருக்குது, கர்மாங்கிறது இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை. கர்மாவை கழிக்கணும்னுலாம் உனக்கு டைமே கிடையாது. நீ உங்க கையில இருக்கிறது வந்து சூழ்நிலைகள் உருவாகும். எப்படினாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாகத்தானே செய்யும். நல்ல சூழ்நிலைகளும் உருவாகலாம், மோசமான சூழ்நிலை உருவாகலாம். நம்ம மோசமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு மட்டும்தான் கர்மானிட்டு இல்லை, நல்ல சூழ்நிலை உருவாகிறதுக்கும் கர்மா தான் காரணம். ஒரு நல்ல அந்த கர்மாவை நீங்க கழிச்சிட்டீங்கன்னா நல்ல சூழ்நிலை உருவாகும் போயிருமே. அதனால கர்மாங்கிறத பத்தி எல்லாம் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சூழ்நிலைகளும் உருவாகலாம், மோசமான சூழ்நிலையும் உருவாகலாம். எந்த சூழ்நிலை உருவாகணும் நீங்க என்ன பண்ணணுங்கிறதுல உங்க கவனத்தை செலுத்துங்க. உங்க செயல்கள்ல ஒரு நல்ல தர்ம நியாயங்கள் இருந்தது, ஒரு ஒழுங்குமுறை இருந்ததுன்னு சொல்லிட்டோம்னா நிச்சயமா அது நல்ல இடத்துக்கு தான் உங்க கூட்டிட்டு போகும். உங்களுக்கு எழுதப்பட்ட கர்மாக்கள் வந்து மோசமான கர்மாவா இருந்தாலுமே கூட அது அதை நீங்க மீட் பண்ற விதத்துல நல்ல கர்மாவா கூட மாறிடும். அதனால கர்மாங்கிறதெல்லாம் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். மாறாத கர்மானிக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, கர்மாங்கிறது எல்லாம் கூட நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் கொடுக்கப்படலை. அதனால எந்த கர்மா கொண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவிகரமா தான் அதை மாற்றி கொடுக்கப்படுது. நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதனுடைய விளைவு வந்து தண்டனையா கொடுக்கப்படுறதில்லை, உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக தான் கொடுக்கப்படுது. அதனால எந்த கர்மா கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் கழிக்கணும்னு அவசியப்பட வேண்டிய அவசரப்பட வேண்டியதும் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது நல்லா ஒழுங்கா, உங்க செய்ய வேண்டியது ஒழுங்கா செய்ய, நீங்க செய்ய வேண்டியதுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்து. நன்றிங்க. அடுத்த கேள்வி, ஜே அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. ஐயா, ரமண மகர்ஷி அண்ட் லாட் மெனி சீக்கர்ஸ் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி க்வெஸ்சன் நான் யார்.
ஒன்ஸ் தி க்வெஸ்சன் அரைசஸ் இன் மைண்ட், தி சீக்கர் ஹஸ் ஸ்டார்டட் அப்சர்விங் ஹிஸ் செல்ஃப். ஃபைனலி ஹி மே டிஸ்கவர் தி ஆன்சர் பை என்க்வயரி. நவ் இன் பகவத் பாத் ஐயா, யூ ஹவ் கிரேஸ்ஃபுல்லி ஷேர்ட் யுவர் ஓன் ரிசல்ட்ஸ் ஆஃப் சச் என்க்வயரி. டு யூ திங்க் திஸ் வுட் எனேபிள் அன் ஆஸ்பிரண்ட் டு கேட்ச் யுவர் என்க்வயரி அண்ட் பெனிஃபிட் without actually going through the logical steps of their own self-inquiry by meditation, asking questions, and then finally come to a stage of total acceptance? அதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல, நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வடியில் நான் யாருங்கிற என்கொயரியை பண்ணினவங்களுக்கு நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு. அதனால இது வந்து நம்மளுடைய என்கொயரி வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் வேயாக இருக்கிறதுனால இது நிறைய பேருக்கு பயன்படும். ஆனால் அதே நேரத்தில் இந்த நான் யாருங்கிறது வந்து அந்த காலத்து என்கொயரியில் வந்து கிட்டத்தட்ட யோகா ப்ராசஸ் மாதிரி ஆயிரும். நான் யாருன்னு கேட்டு அந்த நான்கிற அந்த மூலத்திலேயே நம்முடைய கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு யோகா ப்ராசஸ் மாதிரி மாறி சில அதனாலையும் சில பலன்கள் கிடைக்குது, சில அனுபவங்கள்லாம் கிடைக்கும், சில சக்திகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ அது வந்து அதே நேரத்தில் அது வந்து லிபரேஷன் எல்லாம் கொடுக்காது. அதனால லிபரேஷன் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து அந்த நான்கிறதுனா என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் விடுறதுக்கு பழகிக்கணும். அவ்வளவுதான், எதையுமே பிடிச்சு வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நானை கூட பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே அதுவா ஏங்குற மாதிரி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா எல்லாமே லிபரேஷனுக்கு போயிடுது. நானும் சரி எதுனாலும் சரி எல்லாமே லிபரேஷனுக்கு போயிடும். எதையுமே நம்ம பிடிச்சு வைக்கிறோம்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு பந்தத்துல மாறுற மாதிரி தான். எதையோ ஒரு இடத்துல பிடிச்சாலே பந்தம், விட்டா விடுதலை. அந்த மாதிரி இருக்கிறனால நான்கிறது கூட பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே வருது, எல்லாமே இருக்குது, எல்லாமே போயிருது. அந்த மாதிரி அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தால் போதும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து இப்போ நாம் நான்